வணக்கம் என் பேர் கௌசல்யா சைவம் திரைப்படத்தில் நாசரோட மனைவி ரோல் மீனாட்சி சாரி விசாலாட்சி ஆட்சிங்கிற கேரக்டர் பண்ணியிருக்கேன் அதில் எனக்கு மீனாட்சிங்கிற ஒரு பெண்ணும் மூணு பிள்ளைகளும் மருமகள்களும் இருக்கிற மாதிரி டோட்டலாக ஒரு ஃபேமிலி கதையை வந்து தமிழ் சினிமாவுக்கு கொடுத்துருக்காரு விஜய் சார் எல்லாத்துக்கும் மேலே ஹீரோ இல்லாமல் சண்டை காட்சிகள் இல்லாமல் டூயட் இல்லாத இந்த மாதிரி ஒரு படம் வர்றது தமிழ் சினிமாக்கே ஒரு மிகப்பெரிய வெற்றின்னு சொல்லலாம் குறிப்பாக நாங்கள் வந்து ஒரு நாற்பது நாள் காரைக்குடியில் இருந்தோம் அந்த ஷூட்டிங்க்கு ஒரு குடும்பமாக தான் பழகினோம் அந்த நாங்கள் பழகினதன் வெளிப்பாடை வந்து நீங்கள் கேரக்டரைசேஷனில் பார்க்கலாம் இப்போது பணம் வெளில வந்து ரொம்ப அமோகமாக ஓடிட்டுருக்கு நாங்களே அதை திருப்பி திருப்பி பார்க்குறப்ப தான் எங்களுக்கே புரியுது ஒவ்வொருத்தரும் எந்த அளவு அந்த கேரக்டரை உள்வாங்கி எவ்வளோ சிறப்பாக செஞ்சுருக்காங்க அப்படின்னு குறிப்பாக குழந்தைகள் சாரா ரே இவங்களோட நாங்கள் இருந்த நாட்களை மறக்கவே முடியாது அந்த குழந்தைங்களோட பர்ஃபார்மன்ஸ் இப்போ பார்க்குறப்போ அசத்தலாக பிரமிப்பாக இருக்குது பெரியவங்க நாங்கள் உள்வாங்கி பண்ணுறது வந்து அவருடைய கையில் தான் இருக்குது சார் கையில் தான் இருக்குது அவர் எப்படி செய்ய சொன்னாரோ அப்படி செஞ்சோம் மக்களோட இப்போது ஃபீட்பேக் மக்களுடைய அப்ரூவல் பார்க்குறப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சில பேர் சொல்கிறாங்க இந்த படத்தினுடைய வெற்றி வந்து கேஸ்டோட அசெட் கேஸ்ட்டு தான் இதோட அசெட் இந்த மாதிரி வரிசையாக எல்லாருமே அளவு நீங்கள் சிறப்பாக பண்ணியிருக்கீங்கிறதா இந்த படத்தினுடைய சொத்து அப்படிங்கிறாங்க இருக்கலாம் அதுவும் ஒரு காரணம் அண்ட் எதையுமே மிகைப்படுத்தாமல் இயல்பாக இருக்கணும் இயல்பாக இருக்கணும்னு விஜய் சார் சொல்லிகிட்டே இருப்பார் யாருமே நடிக்காதீங்க அந்த கேரக்டரில் இயல்பாருங்க பார் இப்போ வந்து அது ஒயிடாக மக்கள் பாராட்டுறப்ப தான் அவர் என்ன சொன்னார் அன்னைக்குன்னு எங்களுக்கு ரொம்ப தெளிவாக புரியுது அண்டு எல்லாத்துக்கும் மேலே நாசர் சார் அவர் வந்து எங்கள் காமிச்ச அன்பு அவர் வந்து எவ்வளோ பெரிய ஆக்டராக இருக்காருன்னு கொஞ்சம் கூட வந்தால் இல்லாமல் எங்கள் கூட பழகின நாட்கள் சேர்ந்து ஸ்பெண்ட் பண்ண அந்த அவர்ஸ் எல்லாம் எங்களுக்கு ரொம்ப பொக்கிஷமானது ஸோ சைவம் படத்தோட வெற்றிக்கு அவர் கொடுத்த கம்ஃபர்ட் லெவலும் ஒரு முக்கியமான காரணம்னு நான் நினைக்கிறேன் இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த படத்தில் என்னென்னா இந்த படத்தோட மியூசிக் ரீ ரெக்கார்டிங் அமேசிங் பாடல்கள்னு பார்த்திங்கன்னா ஒன்று வந்து கிளாசிக்கல் பேஸ்ட் இன்னொரு பாட்டு ஃபோக் பேஸ்டு இன்னொன்று பாட்டு எப்பவும் போல் லைட் மியூசிக் பேஸ்டு அந்த கிளாசிக்கல் பேஸ் பாடல் மட்டும் இல்லாமல் இன்னொரு பாடல்களில் ஃபேமிலியுடைய யூனிட்டி அந்த மாண்டேஜ் பண்ணியிருக்கிற அழகே அந்த பாட்டை திருப்பி திருப்பி பார்க்க தோணுது ஃபோக் சாங் அமேசிங் ஹேட்ஸ் ஆஃப் டு ஜி பிரகாஷ் சார் ரீரெக்கார்டிங் பார்க்குறப்போ எங்களுக்கு அந்த படத்தை அழுக்கவே இல்லை தடவை பார்த்தாலும் ரே பையன் வரப்போ என்னோடய பேரெல்லாம் நினச்ச பையன் வரப்போ ஒரு தனி மியூசிக் அவனுக்குன்னு செட் பண்ணி போடுறது ஸோ ஸ்மார்ட் அண்ட் ஸோ நைஸ் அதனால் இந்த படத்தை எல்லோரும் தேட்டரில் போய் பார்க்கணும் இதன் வெற்றிக்கு நீங்களும் ஒரு பங்காக இருக்கணும் வணக்கம் என் பேர் சக்தி இந்த சைவம் படத்தில் நான் நாச சார் பையனாக நடிச்சிருக்கேன் இந்த படம் நல்லபடியாக சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு யாரெல்லாம் பார்க்கலையோ கண்டிப்பாக போய் பாருங்கள் ஃபேமிலி வேல்யூஸ் பிடிச்சவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த படம் ரொம்ப பிடிக்கும் இதை தான் நான் முதல்லனு சொல்லிகிட்டு இருக்கிறேன் நாச சார் எப்படின்னா நீங்கள் என்ன டாபிக் சொன்னீங்கன்னாலும் அதை பற்றி இன்டெப்த் பேசி அதில் யார் சாதிச்சிருக்காங்க யார் என்ன ஃப்ளாஸ் பண்ணியிருக்காங்கன்ற ஒரு விஷயத்தை ரொம்ப ஈஸியாக பேசுகிறவர் லைக் இப்போ எனக்கு வந்து செகண்ட் பிரதராக நடித்தவர் வந்து ஒரு ஹெலிகாப்டர் இன்ஜினியர் உடனே ஹெலிகாப்டர் பற்றி பேச ஆரம்பிச்சுருவார் ஃபஸ்ட் பிரதராக நடித்தவர் அட்வொகேட் உடனே லாஸ் பற்றி பேசுவார் அந்த லாவில் எந்த லா யார் க்ரியேட் பண்ணாங்க என்ன அப்படின்ட்டு நான் ஆர்க்கிடெக்ட் வேர்ல்ட் ஃபேமஸ் ஆர்கிட்டிக்ஸ் பேர்லாம் சொல்லி யார் என்ன ட்ராபேக் இருக்குது அப்படின்னு இன்டெப்த் அவரால் டிஸ்கஸ் பண்ண முடியும் அப்படி ஒரு ரொம்ப நாலஜபுளான பர்சன் ஸோ அவரோட நடித்தது எங்களுக்குலாம் ரொம்ப சந்தோஷம் ரொம்ப பெருமை நடித்தோன்றதோட வாழ்ந்துருக்கோம் அந்த கேரக்டராக ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு ஏன்னா அவர் எல்லாத்தையுமே ரொம்ப ஈஸியாக சொல்லி கொடுத்துருவார் இப்படி பண்ணு இப்படி பண்ணால் அந்த எக்ஸ்பிரஷன் லுக் லுக் அண்ட் ஃபீல் கிடச்சிரும் அப்படின்னு சொல்லுவார் விஜய் சார் பற்றி சொல்லவே வேண்டாம் நாங்கள் எல்லாருமே நியூ ஃபேஸஸ் என் சம்மந்தமே இல்லாத ஒரு ஃபீல்டுக்குள்ளே வந்திருக்கோம் லைக் நான் ஆர்கிடெக்ட் ஒரு ஹெலிகாப்டர் இன்ஜினியர் ஒரு அட்வொகேட் அது மாதிரி நிறைய வேறு வேறு ஃபீல்ட்லேருந்து வந்தவங்க ஒரு சயின்டிஸ்ட் வந்தவங்க எல்லாருமே ரொம்ப ஈஸியாக நடிக்க வச்சுட்டார் படம் பார்த்தவங்க எல்லாருமே என்ன சொன்னாங்கன்னா அந்தந்த கேரக்டராகவே வாழ்ந்திருக்கீங்கன்னு தான் சொல்கிறாங்க சாரா சாரா வந்து சைல்ட் ப்ராட்ஜி ப்ராட்ஜின்னு நான் டிக்ஷனரியில் படிச்சிருக்கேன் அதை நேரில் இப்போ தான் பார்க்குறேன் ஏன்னா இந்த நெருப்பை பிடிக்கிற மாதிரி சீன் பார்த்துருப்பீங்க அந்த சீனில் ஆக்சுவலாக நிஜமாகவே அவளோட ஸ்கர்ட்டை கொளுத்தி விட்டாங்க கொளுத்தி விட்டுட்டு நான் சொல்கிற வரைக்கும் நீ திரும்பி பார்க்கக்கூடாதுன்னு சொல்லி ஆக்ஷன்னு சொல்லி சாமி கும்பிட்டுட்டுருக்கிற மாதிரி பண்ணி பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த சைடு நெருப்பு பார்த்திகிட்டு இருக்குது அப்புறம் ஆக்ஷன் சொன்ன பிறகு தான் நெருப்பை திரும்பி பார்த்துட்டு கத்திட்டு ஓடுற மாதிரி நான் கேட்டேன் பயமாக இல்லையா அப்படின்னு பயமாக தான் இருக்குது ஆனால் என்ன பண்ணுறது ஒர்க் அப்படின்னு சொன்னோன்னே நான் மிரண்டுட்டேன் இந்த மாதிரி ஒரு கமிட்மெண்ட் இந்த மாதிரி ஒரு டெடிகேஷன் இவ்வளோ சின்ன வயசில் வருமா அப்படின்னு இது வந்து ட்ரைனிங்கில் வர்றதே கிடையாது கண்டிப்பாக பிறப்பால் வர்றது அதனால தான் சைல்டு ஃபிராட்ஜின்னு சொன்னேன் சைவம் படம் பார்க்காதவங்க கண்டிப்பாக போய் பாருங்கள் யாரெல்லாம் ஊருக்கு போயிட்டு சம்மர் சம்மர் அவங்க ஃபேமிலிஸோட அவங்க அப்பா அம்மாவோட குழந்தைங்களோட போய் ஸ்பெண்ட் பண்ணுவாங்களோ இப்போ ஒரு ஃபியூ இயர்ஸாக போகாமல் இருந்துருக்கலாம் நீங்கள் கண்டிப்பாக இதை போய் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னெல்லாம் மிஸ் பண்ணுறீங்கன்னு தெரியும் கண்டிப்பாக போய் திருவிழாக்கு ஒவ்வொரு வருஷமும் நீங்களும் போயிட்டு வந்துட்டு நம்ம கல்ச்சரையும் கலாச்சாரத்தையும் காப்பாற்றுவீங்கன்னு எனக்கு நான் ரொம்ப நம்புகிறோம் இது உங்களோட உங்களுக்கு ஒரு பெரிய ஐ ஐஓப்பனராக இருக்கும் அந்த படம் லைவ் ஆன் ஹெவன் வியூவர்ஸ்க்கு வணக்கம் நான் லுத்ஃபுதீன் பாஷா நான் விஜய் சார் ஐயக்கு இருக்கிற சைவம் படத்தில் இப்போ டெபியூ பண்ணியிருக்கேன் இந்த படம் ஒரு பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு படம் ஒரு ஃபேமிலி சப்ஜெக்ட் தான் ஆனால் ஒரு ஒரு நொடியிலேயும் உங்களை சிரிக்க வைக்கும் அட் ஏதாச்சும் உங்களை ஒரு ஒரு எமோஷன் கொண்டு வர வைக்கும் சிரிக்கிறதா இருக்கட்டும் அழுகிறதா இருக்கட்டும் ஒரு ரொம்ப ஒரு ஒரு கேட்சியான ஒரு படம் இந்த படத்தில் நான் வந்து ஒரு இந்த படத்தில் வந்து ஒரு என்னோடய ஒரு பொண்ணே நான் சைட் அடிச்சிட்ருக்கேன் முழுக்க முழுக்க வேறு எதை பற்றியும் கவலைப்படாமல் அதுதான் அந்த பொண்ணு தான் என்னோடய ஒரே நோக்கம் மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர் நிறைய காமெடி கூட நான் பண்ணியிருக்கேன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக வந்திருக்கேன் இந்த படத்தில் என்னோடய அப்பா கூட நடிச்சிருக்காரு அவர் என்னோடய தாத்தாவை நடிச்சிருக்காரு அதுதான் ரொம்ப ஒரு அன்யூஷுவலான ஒரு ஒரு காம்பினேஷன் ஃபர்ஸ்ட் நடிக்கும்போது கொஞ்சம் நர்வஸாக இருந்துச்சு ஆனால் அதுக்கப்புறம் போக போக பழகிடுச்சு அதெல்லாம் விஜய் சார்னால தான் விஜய் சார் வந்து அவ்வளோ ஒண்டர்ஃபுல்லாக எல்லா ஆக்டர்ஸையும் ஹேண்டில் பண்ணாரு இது ஒரு நிறைய நியூ ஃபேஸஸ் நடிச்சிருக்காங்க ஆல்மோஸ்ட் எல்லாருமே ஒரு எயிட்டி பர்சன்ட் ஆஃப் காஸ்ட் வந்து எல்லாம் புதுமுகங்கள் தான் அவ்வளோ பிரமாதமாக ஹேண்டில் பண்ணி ரொம்ப ஸ்மூதாக போயிட்டுருந்துச்சு அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு அவர் அவருக்கு நடுவில் உடம்பு சரியில்லாமல் போய் கூட அவர் டாக்டர் டூ வீக்ஸ் ரெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்காங்க ஆனாலும் அதெல்லாம் இல்லாமல் ஒரு படத்தை ஷூட்டிங் ஷூட்டிங்கை முடிச்சுட்டு தான் அவர் ஹெல்த்தை பார்த்துக்கிட்டாரு அவ்வளோ ஒரு டெடிக்கேட்டடாக ஒர்க் பண்ணிட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு அவரோட ஒர்க் பண்ண அதுவும் இல்லாமல் சாரா சாரா அவ்வளோ ஒரு சின்ன பொண்ணாக இருந்தாலும் அவ்வளோ அவ்வளோ ஒரு மெச்சூரிட்டியோடு அவர் நடந்துக்கிறார் அவர் பேச் பேசுகிற பேச்சுலேருந்து அவர் அவ எப்படி ஒரு சீனை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி புரிஞ்சு பர்ஃபார்ம் பண்ணுறதுலேருந்து அவகிட்டருந்தே ரொம்ப நிறைய கற்றுக்கலாம் ஏன்னா அவளுக்கு தமிழும் தெரியாது ஆனால் அவளோட டைலாக்ஸ்னால் பக்காவாக மனப்பாடம் பண்ணிட்டு இன்னமும் நிஜம் தமிழ் பொண்ணு மாதிரியே அவர் டைலாகை பேசுவா ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்துச்சு அவளை அவ அவள் நடிக்கிறத பார்க்க ஏன்னா அவ்வளோ ஒரு சின்ன குழந்த அவ்வளோ பிரமாதமாக அவ்வளோ எலகெண்ட்டாக பண்ணுறது வந்து நான் நேரில் பார்க்கும்போது அப்படியே நான் பிரமிச்சு போயிட்டேன் அதே மாதிரி இன்னொரு குட்டி பையன் ரே அவன் வந்து அவன் தான் இந்த படத்தில் வில்லன் ரே வந்து அப்படியே ஒரு ஒரு கா ஸ்க்ரீனில் வந்து அப்படியே அவனோட ரியல் லைஃபோட ஒரு கான்ட்ராஸ்டிங்கான ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கான் அந்த ஃபேஷியல் எக்ஸ்ப்ரெஷன்ஸாக இருக்கட்டும் அவனோட பாடி லாங்குவேஜ் எல்லாம் அவ்வளோ ஒரு ரொம்ப என்ஜாயபுளாக பண்ணியிருந்தான் அது ரொம்ப ரொம்ப அந்த மாதிரி இந்த மாதிரி சின்ன குழந்தைங்க அவ்வளோ சூப்பராக பண்ணும் போது எனக்கே ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்துச்சு நான் இன்னும் பெட்டராக பண்ணணும்னு எனக்கு தோணுச்சு படம் இப்போது நல்லா போய்ட்டுருக்கேன் எல்லோரும் தேட்டரில் போய் பார்த்தேன் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு படம் கா ஒரு ந ஒரு நல்ல பிளெண்டு காமெடியும் காமெடி எமோஷன்ஸும் ஃபீலிங்ஸும் நல்ல ஒரு பிளெண்டோடு இருக்குது ஒரு ஒரு நிமிஷமும் உங்களை அப்படியே கேப்சர் பண்ணி அப்படியே உங்களை உங்களை பார்க்க வைக்கும் ரொம்ப ரொம்ப நல்லா வந்திருக்கு கண்டிப்பாக நீங்கள் தேட்டரில் போய் இந்த படத்தை பார்க்கணுன்னு பார்க்கலண்ணா நன்றி